வணக்கம் நண்பர்களே, நான் உங்க தமிழையா. மேல்நிலை இரண்டாம் ஆண்டு இயல் மூன்றுல திருக்குறள் பார்த்துட்டு இருக்கோம். முதல் ஒரு 10 திருக்குறள் முதல்ல பார்த்துட்டோம். இப்ப மீதி இருக்கிற திருக்குறளை இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறோம். இன்னும் முதல் பகுதி திருக்குறள் பார்க்கலனா கீழே நாங்க லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்ல இருக்கிற முதல் பகுதியை பார்த்துட்டு இந்த பகுதியை நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். நீங்க தமிழையா சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்க அப்படின்னாச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க. எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அறத்துப்பால்ல 18வது அதிகாரம், வெக்காமை. வெக்காமை அப்படின்னாச்சுன்னா பிறர் பொருளை விரும்பாமை அப்படின்னு அர்த்தம். பிறர் பொருள் மேல ஆசைப்படுதல் தவறு அப்படிங்கறத ஒரு அதிகாரம் முழுவதும் சொல்லியிருக்காரு. அதுல நமக்கு மூன்றே மூன்று திருக்குறள், முத்து போன்ற மூன்று திருக்குறள்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். படு பயன் வெக்கி பழி படுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர். இந்த திருக்குறளுக்கு பொருள் கொஞ்சம் வித்தியாசமா நம்ம பார்க்க போறோம், பின்னால இருந்து பார்க்க போறோம். அதாவது நடுவன்மை நாணுபவர், நடுநிலைமையை விட்டு தவறாதவர்கள் அப்படிங்கிறது இதுக்கு பொருள். நடுவன்மை அப்படிங்கும் போது சரியானபடி எந்த பக்கமும் சரியாமல் இருக்கிறவங்க, சரியா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு நடுவன்மை நாணுபவர் அப்படிங்கிறது யார் அப்படின்னு கேட்டா பழிபடுவ செய்யார். இந்த நடுநிலைமை நாணுதல் அப்படின்னு சொன்னா இந்த செயலை செய்தா உனக்கு இவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது இது தவறான செயல், இதை செய்யக்கூடாது. புகழெனின் உயிரும் கொடுக்குவர், பழியனின் உலகுடன் வரினும் கொள்ளார். வேண்டான்னு மறுத்துருவாங்க. இந்த நடுவன்மை நாணுபவர் அப்படின்னு சொல்லும் போது நடுநிலைமை விட்டு விலகாதவர் சொல்லலாம். எனக்கு தெரிந்த ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். மக்கள் பாதை இயக்கத்தின் நிறுவனர் ஐயா சகாயம் அவர்கள் நேர்மையாளர், லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து என்ற கொள்கையை உடையவர். அவருடைய வாழ்க்கையில அவருடைய பிள்ளைகளை ஒரு மருத்துவமனையில சேர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அதற்கு கூட அவர் கையில பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை. எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு சொல்லி சொல்லாம இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அவர். அப்போ நடுவன்மை நாணுபவர் யார் அப்படின்னு கேட்டா பழியான சொற்கள், பழியான செயல்களை செய்து, இந்த பழியான செயல்கள் அவங்க மேல வந்துடக்கூடாது அப்படிங்கறக்காக அதற்காக வெட்கப்படுபவர்கள் தான் இந்த பழிபடுவ நாணுவர். அப்போ படுபயன் வெக்கி பழிபடுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர். பழியான செயல்கள் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை விரும்ப மாட்டாங்க யார் அப்படின்னா நடுநிலை தவறாதவர்கள் அப்படிங்கறது தான் இந்த திருக்குறளுக்கான பொருள். இளம் என்று வெட்குதல் செய்யார் புலம் வென்ற புண்மையில் காட்சியவர். இரண்டாவது திருக்குறள் இது. இளம் என்று வெட்குதல் செய்யார் அப்படின்னு சொல்லும்போது, வெட்குதல் அப்படிங்கும் போது பிறர் பொருளை விரும்புதல் அப்படின்னு அர்த்தம். என்னிடம் பொருள் இல்லை என்பதற்காக நான் பிறர் பொருளை கைப்பற்றலாமா? நம்ம தமிழ் திரைப்படங்கள்ல ஒரு சில திரைப்படங்கள்ல பாத்தீங்கன்னா இருக்கிறவங்கிட்ட நான் எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குறேன், இதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சிருப்பாங்க சில திரைப்படங்கள்ல. அப்போ இங்க என்ன சொல்லிருக்குன்னா, என்கிட்ட பொருள் இல்லைன்னு சொன்னா கூட, அதான் இளம் என்று என்னிடம் பொருள் இல்லை என்று வெட்குதல் செய்யார், மற்றவங்க பொருளை நான் விரும்ப மாட்டேன், புலம் வென்ற புண்மையில் காட்சியவர். ஐம்புலன்களையும் வென்றவர்கள், ஐம்புலன்களையும் அடக்குனவங்களாலதான் இந்த மாதிரி குற்றம் இல்லாத செயலை செய்ய முடியும். இல்லங்கிறதுக்காக கூட பிறர் பொருளை எடுக்கக்கூடாது. எனக்கு தெரிந்த ஒரு நபர் ஒருத்தர் உண்டு, என்னுடைய கிராமத்தில் வசிக்கிற ஒரு என்னுடைய தூரத்து உறவினர். அப்போ அவர் வந்து ரொம்ப வறுமை நிலையில் இருக்கார். அந்த வறுமை நிலையில் இருக்கும் போதும் சமீபத்தில் வந்த ஒரு தேர்தலின் போது ஒரு சில கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் போய் அவரை அவங்கள சந்திச்சு எங்க கட்சிக்கு போடுங்க, எங்க கட்சிக்கு போடுங்க சொல்லி அவரிடம் ஓட்டுக்கு பணத்தை கொடுக்க முற்பட்டனர். ஆனா வறுமை நிலையில் இருந்த போதும் அந்த அம்மா ரொம்ப தெளிவான ஒரு பதில சொன்னாங்க, நான் என்னுடைய ஓட்டை விற்பதாக இல்லை, என்னுடைய ஓட்டு விற்பனைக்கு அல்ல. அப்போ வறுமை நிலை வந்த போதும் புலன்களை வென்றவர்களால் தான் குற்றமில்லாத செயல்களை செய்ய முடியும். வறுமை நிலையை பயன்படுத்தி பிறருடைய கைப்பொருளுக்கு ஆசைப்படலாம். ஆனா அந்த வறுமையிலும் செம்மையாக வாழ்வதுதான் திருக்குறள் வகுத்த வழி. அக்காமை செல்வத்திற்கு யாதனின் வெக்காமை வேண்டும் பிறன் கைப்பொருள், அதான் மூன்றாவது திருக்குறள்.
அக்காமை அப்படிங்கிறது என்னுடைய செல்வம் குறையாமல் இருக்கணும்னா, என்னுடைய செல்வம் குறையாமல் இருக்கணும்னா நான் அதுக்கு என்ன செய்யணும், செல்வம் குறையாமல் இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா இப்பிறனுடைய பொருள் மீது ஆசைப்படக்கூடாது. உன் கைப்பொருள் குறையாம இருக்கணும்னா, உங்ககிட்ட இருக்கிற செல்வம் குறையாம இருக்கணும்னா மற்றவர்களுடைய கைப்பொருள் மீது நீ ஆசை கொள்ளக்கூடாது. ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்றேன், நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்ட கதையா கூட இருக்கலாம். ஒரு ஊர்ல பாத்திரங்களை வாடகைக்கு விடக்கூடிய ஒரு மனிதன் இருந்தான். அப்போ அந்த மனிதன்ட்ட ஒரு பெரிய அண்டாவை ஒரு மனிதன் வந்து வாடகைக்கு வாங்கிட்டு போறாரு. அப்படி வாங்கிட்டு போகும்போது அந்த அண்டாவை வாங்கிட்டு போனவர் ரெண்டு நாள் வச்சுட்டு திரும்ப அந்த அண்டாவை கொண்டு வந்து கொடுக்கும்போது மிகப்பெரிய அண்டா, வெண்கல அண்டா. வெண்கலம் அப்படின்னா ஒரு கிலோ வந்து 200-300 ரூபா வரும். இப்போ பெரிய அண்டா, நல்ல வெயிட் உள்ள ஒரு அண்டா. கொண்டு போய் திரும்ப கொடுக்கும்போது என்ன சொல்வார் அப்படின்னா, தம்பி உங்க அண்டா வந்து குட்டி போட்டுருச்சு, இந்த அங்க ஒரு சின்ன பாத்திரம் ஒன்று போட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பாத்திரத்தையும் அந்த வெண்கல அண்டாவோடு சேர்த்து கொடுப்பார். அப்போ வெண்கல அண்டா குட்டி போடுமா அப்படின்னு அந்த பாத்திரத்தை வாடகைக்கு விடுறவர் கொஞ்சம் யோசித்து இருக்கணும். சரி, வர்றதுக்கு நம்ம வாங்கிக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில, ஆமா ஆமா அது ஏற்கனவே கொஞ்சம் குட்டி போடுற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்ல அந்த பாத்திரத்தை வாங்கி வச்சுக்கிட்டார். இப்படி ஒரு முட்டாள் இருக்கானே, பாத்திரம் எங்கேயாவது குட்டி போடுமா, சரி வருவதை வாங்கி வச்சுக்கலாமே அப்படிங்கிற முறையில அவர் வாங்கி வச்சிட்டார். இப்படியே ஒரு 3 முறை செய்தாரு, 3 சின்ன சின்ன பாத்திரங்களை கொடுத்தார். இவருக்கும் மகிழ்ச்சி, பிறனுடைய கைப்பொருள் மீது இவன் ஆசைப்படுறான். 4வது முறை அதே போல ஒரு பெரிய அண்டாவை கேட்டு இன்னும் 2 அண்டா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க 3 அண்டாக்களையும் அவர் கொடுத்தார். இவர் 3 அண்டாவையும் வாங்கிட்டு போயிட்டு திருப்பி கொண்டு வரும்போது ஒரே ஒரு சின்ன பாத்திரத்தை மட்டும் கொடுத்துட்டு மீதி 2 பாத்திரத்தையும் கொடுக்கல, பெரிய அண்டாவை மீதி பெரிய 2 அண்டாவை கொடுக்கல. அப்ப ஏன் மீதி 2 அண்டா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, மீதி 2 அண்டாவும் பிரசவத்தில் இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்பதான் அவருக்கு, ஆஹா குட்டி போடுதுன்னு சொல்லும் போது நம்ம ஒத்துக்கிட்டோம் அதை, இப்போ பிரசவத்தில் இறந்துட்டு சொல்லும் போதையும் அதையும் நம்ம ஒத்துக்கத்தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தன்னுடைய கைப்பொருளை இழந்து போனான். தன்னுடைய செல்வமும் குறைஞ்சு போச்சு. இப்ப பிறனுடைய கைப்பொருள் மீது நீ ஆசைப்பட்டால் உன் செல்வம் அழிந்து விடும். சென்னையில கூட நிறைய ஆட்டோ ஓட்டுநர்கள் இருக்காங்க. ரொம்ப நேர்மையா தன்னுடைய ஆட்டோவில் தவறவிட்ட பணத்தை கொண்டு போய் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கிறவங்க இருக்காங்க. பிறர் பொருள் மீது ஆசைப்படாதவர்கள் ஏழ்மை நிலையிலும் செம்மையாக வாழ்பவர்கள். இது உங்களுக்கு மனப்பாட பாட்டு, திரும்ப ஒரு தடவை பாடலை சொல்றேன். அக்காமை செல்வத்திற்கு யாதனின் வெக்காமை வேண்டும் பிறன் கைப்பொருள். அடுத்து நம்ம பார்க்க போறது அறத்துப்பாலையே 26வது அதிகாரம், புலால் மறுத்தல். புலால் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது மாமிச உணவு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாமிச உணவை மறுத்தல் சம்பந்தமா திருவள்ளுவர் பேசியிருக்கார். இன்னைக்கு அது ஒரு பெரிய தலைப்பாக பல இடங்கள்ல பேசப்பட்டு இருக்கு. மாட்டுக்கறி சாப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசிட்டு இருக்காங்க. திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத பார்க்க போறோம், சரியா? இது வந்து திருவள்ளுவருடைய கருத்து, தனிப்பட்ட நம்மளுடைய கருத்து அல்ல. திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். திணல் பொருட்டால் கொல்லாது உலகனின், திணல் பொருட்டால் கொல்லாது உலகனின், யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவார் இல். உலகத்தார் சாப்பிடுவதற்காக தான் உயிர்களை கொல்றாங்க. சாப்பிடுறவங்க இல்லை அப்படின்னு சொல்லும் போது அதை விற்பனை செய்பவர்களும் இல்லாம போயிருவாங்க. நீங்க சாப்பிடுறதுனாலதான் அவங்க விற்பனை செய்யறாங்க அப்படிங்கறது இந்த திருக்குறளோட பொருள். அப்ப திணல் பொருட்டால் கொல்லாது உலகனின், நீ சாப்பிடுவதற்காக உயிர்களை கொல்லவில்லை என்றால் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவார்கள், விற்பதற்காக யாரும் இருக்க மாட்டாங்க. சாப்பிடுறவங்க இருக்கிறதுனாலதான் விற்கிறவங்க இருக்காங்க அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. ஆனா அறிவு பூர்வமா அறிவியல் பூர்வமான ஒரு சில விஷயங்களை நான் அவங்க முன்ன வைக்க விரும்புறேன். சிங்கம் புலியோட கண்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா கண்கள் வந்து வட்ட வடிவத்துல இருக்கும். கண்களோட வடிவமே வட்ட வடிவத்துல தான் இருக்கும். மாமிசத்தை விரும்பி சாப்பிடக்கூடிய விலங்கினங்களுக்கு எல்லாமே கண்கள் வட்ட வடிவில் இருக்கும். அதே நேரத்துல தாவரங்களை மட்டும் விரும்பி உண்ணக்கூடிய விலங்கினங்கள் கண்கள் நீள்வட்ட வடிவில் இருக்கும். யானையோட கண்கள், மான் கண்கள், நம்ம பெண்களை சொல்லும்போதுலாம் மான் விழியால் சொல்லுவாங்க.
அப்போ தாவர உண்ணிகளுக்கான கண்களின் அமைப்பு போன்றுதான் நம்ம மனிதர்களுடைய கண்களோட அமைப்பு இருக்குது. கண்களோட அமைப்பு பயாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்கல்ல, அது நம்மள வந்து என்ன இருக்கு அப்படின்னாச்சுன்னா தாவர உண்ணியாக தான் பார்க்கப்படுகிறது. மாமிசம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படிங்கறதெல்லாம் அவரவர் விருப்பம், அவரவர் உரிமை சார்ந்தது. அதை நம்ம அவங்களுக்கு பொறுப்பிலே விட்டுடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.